லூக்கா 6:25-59 வரை. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிருக்கிறது என்றார். அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர், வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது என்றார். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். தேவனிடத்தில் நின்று வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவாப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார்.
கப்பர் நகூமில் உள்ள ஜப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். உபாகமம் 9. இஸ்ரவேலே கேள், நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் ஜனம் பெருத்ததும் பலத்ததுமான ஜாதிகளை துரத்தி வானத்தை அளாவிய மதில் சூழ்ந்த பெரிய பட்டணங்களை பிடித்து ஏனாக்கின் புத்திரராகிய பெரியவர்களும் நெடியவர்களுமான ஜனங்களை துரத்திவிடப் போகிறாய். இவர்கள் செய்தியை நீ அறிந்து ஏனாக் புத்திரருக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று சொல்லப்படுவதை நீ கேட்டிருக்கிறாய். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விளப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதியின் நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். உன் நீதியின் நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். ஆகையால் உன் நீதியின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய். நீ வணங்கா களத்துள்ள ஜனம், நீ வனாந்தரத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதை நினை, அதை மறவாயாக. நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இவ்விடத்தில் வந்து சேரும் மட்டும் கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். ஓரேபிலும் நீங்கள் கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினதினால் கர்த்தர் உங்களை அழிக்கத்தக்கதான உக்கிரம் கொண்டார். கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கை பலகைகளாகிய கற்பலகைகளை பெற்றுக் கொள்ளும்படி நான் மலையில் ஏறின போது 40 நாள் இரவும் பகலும் மலையில் தங்கி அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தேன். அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பலகைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களுடனே பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது. இரவும் பகலும் 40 நாள் முடிந்து கர்த்தர் எனக்கு அந்த உடன்படிக்கையின் 2 கற்பலகைகளை கொடுக்கிற போது கர்த்தர் என்னை நோக்கி, நீ எழுந்து சீக்கிரமாய் இவ்விடம் விட்டு இறங்கிப்போ. நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். நான் அவர்களுக்கு விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாக விட்டு விலகி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை தங்களுக்காக உண்டாக்கினார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், அது வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஆகையால் நான் அவர்களை அழித்து அவர்கள் பெயரை வானத்தின் கீழ் அற்றுப்போக பண்ணும்படி நீ என்னை விட்டுவிடு. அவர்களை பார்க்கிலும் உன்னை பலத்ததும் ஜனம் பெருத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கினேன். மலையானது அக்கினி பற்றி எரிந்து கொண்டிருந்தது. உடன்படிக்கையின் 2 பலகைகளும் என் 2 கைகளில் இருந்தது. நான் பார்த்தபோது நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து வார்ப்பிக்கப்பட்ட கன்றுக்குட்டியை உங்களுக்கு உண்டாக்கி கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழியை சீக்கிரமாய் விட்டு விலகினதை கண்டேன். அப்பொழுது நான் என் 2 கைகளிலும் இருந்த அந்த 2 பலகைகளையும் ஓங்கி எரிந்து அவைகளை உங்கள் கண்களுக்கு முன்பாக உடைத்து போட்டேன். கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பாக முன் போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. கர்த்தர் உங்களை அழிக்கும்படி உங்கள் மேல் கொண்டிருந்த கோபத்திற்கும் உக்கிரத்திற்கும் பயந்திருந்தேன். கர்த்தர் அந்த முறையும் என் மன்றாட்டை கேட்டார். ஆரோன் மேலும் கர்த்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்க வேண்டும் என்றிருந்தார். அப்பொழுது ஆரோனுக்காகவும் விண்ணப்பம் பண்ணினேன். உங்கள் பாவக்கிரியையாகிய அந்த கன்றுக்குட்டியை நான் எடுத்து அக்கினியில் எரித்து அதை நொறுக்கி தூளாய் போக மட்டும் அரைத்து அந்த தூளை மலையிலிருந்து ஓடுகிற ஆற்றிலே போட்டு விட்டேன். தபேராவிலும் மாசாவிலும் கிப்ரோத் அத்தாவாவிலும் கர்த்தருக்கு கடும் கோபம் உண்டாக்கினீர்கள். நீங்கள் போய் நான் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று
கர்த்தர் காதேஸ் பர்னேயாவிலிருந்து உங்களை அனுப்புகையிலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை விசுவாசியாமலும் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமலும் அவருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்கள். நான் உங்களை அறிந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாய் இருந்தீர்கள். கர்த்தர் உங்களை அழிப்பேன் என்று சொன்னபடியினால் நான் முன்போல் கர்த்தரின் சமூகத்தில் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர், உம்முடைய மகத்துவத்தினாலே மீட்டு பலத்த கையினால் எகிப்திலிருந்து கொண்டு வந்த உமது ஜனத்தையும் உமது சுதந்திரத்தையும் அழிக்காதிருப்பீராக. கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ண கூடாமற் போனபடியினாலும் அவர்களை வெறுத்தபடியினாலும் அவர்களை வனாந்தரத்தில் கொன்று போடும்படிக்கே கொண்டு வந்தார் என்று நாங்கள் விட்டு புறப்படும்படி நீர் செய்த தேசத்தின் குடிகள் சொல்லாதபடிக்கு தேவரீர் இந்த ஜனங்களின் முரட்டாட்டத்தையும் இவர்கள் ஆகாமியத்தையும் இவர்கள் பாவத்தையும் பாராமல் உமது தாசராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை நினைத்தருளும். நீர் உமது மகாபலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணின இவர்கள் உமது ஜனமும் உமது சுதந்திரமாய் இருக்கிறார்களே என்று விண்ணப்பம் பண்ணினேன். சங்கீதம் 66:1-9. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாகிய பாட்டு. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறீர்! உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார். ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடு வைக்கிறார்.